கோவையில் டீசல் விலை உயர்வு, ஜிஎஸ்டி வரி விதிப்பு, அதிக சுங்க கட்டணம் வசூலிப்பதை குறைக்க வலியுறுத்தி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்க சம்மேளனம் தெரிவித்துள்ளது. கோவை லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டமானது வடகோவையில் உள்ள லாரி உரிமையாளர்கள் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. அதில் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்க சம்மேளனத்தின் தலைவர் குமாரசாமி அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது மத்திய அரசை கண்டித்து வரும் 20 காலை 6 முதல் அகில இந்திய அளவில் லாரிகள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும், இதில் கோவை லாரி உரிமையாளர்கள் திரளாக பங்கேற்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும், கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையில் சுமார் 10,000 லாரிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளது எனவும் தெரிவித்தார். இதில் டீசல் விலையை ஜிஎஸ்டிக்குள் கொண்டுவர மத்திய அரசு பரிசீலனை செய்ய வேண்டும், டீசல் விலையேற்றம், 3rd காப்பீட்டு உயர்வு, சுங்கவரி கட்டண உயர்வு ஆகியவற்றை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் லாரிகள் ஸ்ட்ரைக் நடைபெறவுள்ளது என்றும் தெரிவித்தார். விரைவில் டேங்கர் லாரிகள், கண்டெய்னர்கள், மினி ஆட்டோக்கள் உள்ளிட்டவையும் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்க ஆதரவு தந்துள்ளனர். இந்த ஒருநாள் வேலைநிறுத்தம் காரணமாக நாள் ஒன்றுக்கு 300 முதல் 400 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் வரும் 20 தங்களுக்கு ஆதரவாக ஒரு நாள் மட்டும் பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை இயக்காமல் ஆதரவு தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். இந்த வேலைநிறுத்தத்தால் பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களின் விலை உயர வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார்.